வெல்கம் டு யாஃப்யூஸ் மல்டிபிள் பர்சனாலிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி எப்படி ஈஸியாக சாஃப்டாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வீட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, அடுத்து ஆயில், அடுத்து தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஆயில் சேர்த்துக்கோங்க, ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாவோட மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் தண்ணி ஆயிரும். இப்போது சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சப்பாத்தி ரெசிபி ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.